அபி, 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 வாங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. அபி ஃபோன் பண்ணா, வர சொன்னா. அப்படியா? ஒரு நிமிஷம். அக்கா. என்ன? அக்கா, விஷ்ணுநாதன் சார் வந்திருக்காரு. ஆ, உட்காரு செல்லுமா, அதை வரேன். சரி, நீங்க உட்காருங்க சார், காஃபி கொண்டு வந்துடுறேன். இல்ல வேண்டாமா, இப்பதான் சாப்பிட்டு. இல்ல சார், ரெண்டே நிமிஷம், நான் போட்டு கொண்டு வந்துடுறேன். இட்ஸ் ஓகே. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். வாங்க சார், வந்து உட்காருங்க. பரவாயில்லம்மா, ஃபோன் பண்ணி அவசரமா வர சொன்னேன். ஆமா சார், அன்னைக்கு அவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில எனக்கான ஹாஸ்பிட்டல் செலவுக்கு நீங்க அவ்வளவு பெரிய அமௌண்ட்டை புரட்டி கொடுத்துருக்கீங்க. அதை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்றதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். அபி, அது வந்து சார், இது உங்களுக்கு சேர வேண்டிய அமௌண்ட் சார், வாங்கிக்கங்க. இல்ல அபி. என்ன சார்? சார், இது நீங்க புரட்டி கொடுத்த பணம். ஏன் ஹாஸ்பிட்டல் செலவுக்காக நீங்க கொடுத்தீங்களா, அந்த அமௌண்ட் தான். அதை தான் நான் திருப்பி தரேன். ஆனந்தி சார், வாங்கிக்கங்க. அக்கா, இந்த அமௌண்ட்டை சார் கொடுக்கல, அந்த பாஸ்கர் தான் கொடுத்தாரு. என்னது, பாஸ்கர் பணம் கொடுத்தாரா? ஆமாக்கா, அவசரத்துக்கு பாஸ்கர் கிட்ட வாங்க வேண்டிய நிலைமை. ஓ காட், என்ன ஆனந்தி, நீ நீ எப்படி அந்த பாஸ்கர் கிட்ட பணம் வாங்கலாம்? இல்லக்கா, அப்ப நான் இங்க இல்ல, நான் சிங்கப்பூர்ல இருந்தேன். நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சது. அவசரத்துக்கு வர வழி இல்லாம வீட்ல பாஸ்கர் கிட்ட வாங்கிட்டாங்க. அக்கா, என்ன ஆனந்தி, அந்த ஆள் கிட்ட போய் ஏன் பணத்தை வாங்கணும்? நாம ஒண்ணும் சும்மா வாங்கல அபி. நீ வீடு கட்டணும்னு வாங்கின நிலத்தை அடமான வச்சுதான் வாங்கின. என்னது, பாஸ்கர் கிட்ட அடமான வச்சு வாங்கினீங்களா? நான் வீடு கட்டுறதுக்கு அந்த நிலத்தை அடமான வச்சு பணத்தை வாங்கினீங்களா? என்ன ஆனந்தி, இது என்ன நடந்துட்டு இருக்கு? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த இடத்தை வாங்கி ஒரு கனவு வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதை போய் அந்த பாஸ்கர் கிட்ட கொடுத்து பணத்தை வாங்கிருக்கீங்களே. நான் கூட அவ்வளவு பெரிய இடத்தை எதுக்காக அடமானம் வைக்கணும், ஒரு சின்ன அமௌண்ட்டுக்குன்னு ஆர்த்திட்டையும் கேட்டேன். அவளும் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டா. அதுவும் தவிர எங்களாலையும் பணம் புரட்ட முடியல, வேற என்னமா பண்றது? அக்கா, நீ கவலைப்படாதக்கா, நாம இப்ப அடமானம் தானே வச்சிருக்கோம். இந்த அமௌண்ட் போய் பாஸ்கர்ட்ட கொடுத்துட்டு டாக்குமெண்ட்டை திரும்ப வாங்கிடு. நான் அதுக்கு சொல்லல, இருந்திருந்து அந்த ஆள் கிட்ட போய் கையேந்தி அவன் கொடுத்த பணத்தை வச்சு என்னை காப்பாத்திருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்திருக்கு. இதுல வருத்தப்படுறதுக்கு எதுவுமே இல்ல அபி. உன்னோட பெரிய ப்ராப்பர்ட்டிய ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கு அடமானமா பணம் கொடுத்துருக்கான். அதுவும் அவனா வெளியே வந்துதான் கொடுத்தான். இல்லனா நாம வெளியிலேயே வாங்கியிருக்கலாம். சரி சார், அப்ப உடனே இந்த பணத்தை கொடுத்து நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் திருப்பி வாங்கிட்டு வந்துடலாம். வாங்க சார், போலாம். நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரிக்கா, வாங்க சார். நோ 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 நோ, 10 லட்சத்துக்கு குறைவா நான் ஃபைனான்ஸ் பண்றதாவே இல்ல. என்னது, 5 லாக்ஸ் தான் வேணுமா? ஐயோ, 10 லட்சத்துக்கு குறைவா நான் எதுவுமே பண்றது இல்லைங்க. அட, ஆமாங்க. ஏன்னா கம்பெனியை கூடிய சீக்கிரமே பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆக்க போறேன். அப்படியே பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஆக்குவேன். பெரும்பாலும் இந்த 10 லட்சம் கூட நான் பண்றது இல்லைங்க. இப்பெல்லாம் 1C 2C தான். ஒரு அளவும் புரியாது. அதான், 1 கோடி 2 கோடி தான். நீங்க ஏதோ தெரிஞ்சவங்கிறதுனால இந்த அமௌண்ட்னா ஓகே சொல்லலான்னு பார்த்தேன். வேற சின்ன ஃபைனான்சியர்ஸ் யாராவது இருப்பாங்கல்ல, அவங்கள யாரையா போய் பாருங்க. ஆ, ஓகே ஓகே, வச்சிடறேன். 5 லட்சம். அடட, யாரு, நம்பவே முடியலையே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்லாம ஊர் ஊரா போய் மலையிலேருந்து கீழே விழுந்து மேல போய் சேர்ந்துட்டதா? இந்த ஊரே அலோகலப்பட்டு இருந்துச்சு. நீ என்னடானா அலுங்காம குலுங்காம வந்து நிக்கிற. அப்படி இருக்கும்போது இந்த வீட்டுல சொகுசா இருக்கிற எனக்கு என்ன கேடு?
நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். என்ன சிரிக்கிறீங்க? இல்ல, எப்படி இருக்கீங்க என்ற சின்ன கேள்விக்கு எவ்வளவு நீளமான பதில். பின்ன அலமேலுனா சும்மாவா? ஒன்னு கொடுத்தா பத்தா திருப்பி கொடுப்பேன். பணம் குடுக்கல் வாங்கல மட்டும் ஒன்ன கொடுத்து பத்தா திரும்ப வாங்குவேன். அதெல்லாம் சரி, என்ன இந்த சைடு? பாஸ்கர் இருக்காரா? அவன் இல்ல. இல்லையா? ஆமா, அவன் ஃபாரின் போயிருக்கான். இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர்னு எல்லா இடத்துக்கும் போயிருக்கான். ஆமா, நீ எதுக்கு அவனை பார்க்கணும்? நான் ஹாஸ்பிட்டல்ல உடம்பு சரியில்லாம இருந்தப்போ அவர் தான் 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து எனக்கு உதவி பண்ணியிருக்காரு. அத வட்டியோட திருப்பி கொடுக்கலான்னு வந்திருக்கேன். 10 லட்சம் அவன் கொடுத்தானா? எதுக்கு அவன் கொடுத்தான்? ஆமா, எவ்வளவு நாள் இந்த கூத்து நடக்குது? ஐயோ ஐயோ ஐயோ, என்ன அக்கிரமம் இதெல்லாம்! ஏமா, கொடுக்கல் வாங்கல என்ன அக்கிரமத்தை கண்டீங்க? அதான் வட்டியோட திருப்பி கொடுக்கத்தானே வந்திருக்கோம். பாஸ்கரை கூப்பிடுங்க. அவன் தான் வெளிநாடு போயிருக்கான்னு சொல்லிட்டு வாங்க. நீங்க ஏதோ வெளிநாடு போயிருக்கிறதா சொன்னாங்க? யார் சொன்னது? உங்க அம்மா தான். ஏமா, அறிவில் உனக்கு எத்தனை தடவை சொல்றீங்க? தேவையில்லாம போய் சொல்லாதல்ல. என்ன விஷயம்? நான் ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ என்னோட ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்க பணம் உதவி செஞ்சீங்களா? தேங்க்ஸ். என்ன பாக்குறீங்க? தேங்க்ஸ் சொல்ற லட்சணம் இதுதானா? புரியல. உனக்கு எல்லாம் புரியும் அபி. எல்லாம் புரிஞ்சுதான் நீ இப்படி நடந்துக்கிற. உன்னோட அகங்காரம் தான் இப்படி நடந்துக்க சொல்லுது. நீ மாறவே இல்லை. ஏன் மாறணும்? எதுக்கு மாறணும்? மாறணும், ஏன்னா நான் மாறி இருக்கேன் அபி. நான் மாறி இருக்கேன். உன்னோட தெய்வ எதிர்பார்த்து உன்கிட்ட கை கட்டிட்டு வேலை பார்த்த பாஸ்கர் இப்ப நான் இல்லை. எல்லாமே மாறிடுச்சு. தினமும் என்னை பார்க்கறதுக்கு 1000 பேர் அப்பாயின்மெண்ட்க்கு ஃபோன் பண்றாங்க. ஆனா வெறும் 30 பேருக்கு தான் என்னால் அப்பாயின்மெண்ட் தர முடியுது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறனா உனக்கு உடம்பு சரியில்லாம நீ ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்கும்போது, உன் குடும்பம் கஷ்டத்துல இருக்கும்போது அனாவசியமா ஜஸ்ட் லைக் தட் 10 லட்சம் ரூபாய் தூக்கி கொடுத்தேன். இதை தெரிஞ்சது நீ என்ன செஞ்சிருக்கணும்? உடனே வந்து என்ன பார்த்துருக்கணும். ஆனா நீ என்ன செஞ்ச? சாவகாசமா வர, அதுவும் அப்பாயின்மெண்ட் இல்லாம. நீங்க பண்ண உதவிக்கு நன்றி சொல்லிட்டு அந்த பணத்தை வட்டியோட திருப்பி கொடுத்துட்டு போறதுக்கு தான் வந்திருக்கேன். இதுக்கு மேல என்கிட்ட இருந்து நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? நீ நிறைய பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்க, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ வீட்டுக்கு வந்ததும் இந்த விஷயம் தெரிஞ்சதும் என்ன பண்ணிருக்கணும்? என்னை பார்த்து நன்றி சொல்ல வந்திருக்கணும். ஆனா நீ இப்படி செய்யலையே. அதான், நீ மாறவே இல்லைன்னு சொன்ன. நீங்க தான் மாறல பாஸ்கர். நிஜமாவே ஏதோ ஃபீல் பண்ணி உதவி பண்ணிருக்கீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா இத கூட என்ன டாமினேட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பா நினைச்சு தான் நீங்க பணத்தை கொடுத்துருக்கீங்க. இந்தாங்க, நீங்க கொடுத்த 10 லட்சம் ரூபாய் வட்டியோட சேர்த்து செக் எழுதிருக்கேன், வாங்கிக்கங்க. அப்புறம் என்னோட இடத்தோட டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் அம்மா கிட்ட இருந்து ஏதோ சைன் வாங்கியிருக்கீங்களே, அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருங்க. பணம்லாம் வேண்டாம், எடுத்துட்டு திரும்பி போ. டேய், 10 லட்சம் ரூபாய் பணத்தை வேணாம்னு சொல்றியா? நீ சும்மா இருக்கியா? ஐயோ, நான் உனக்கு கடனா கொடுத்த பணம் வந்து சேர்ந்துருச்சாவே. சேர்ந்துருச்சா? என்ன சொல்றீங்க? உன்னோட அந்த இடம் இருக்கே, நான் உனக்கு கொடுத்த பணத்துக்கு ஈடா அந்த இடத்த நான் எடுத்துக்கிட்டேன். என்ன விளையாடுறீங்களா? அது 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடம், அது 10 லட்சத்துக்கு ஈடா எப்படி எடுப்பீங்க? எடுக்க முடியாது. என்ன பாஸ்கர் பேசுறீங்க? 10 லட்சம் ரூபாய் தானே கொடுத்தீங்க, வட்டியோட சேர்த்தா கூட இவ்வளவு பெரிய அமௌண்ட் எப்படி எடுக்க முடியும்? எடுக்க முடியும் சார், எடுக்க முடியும். நான் இது வெறும் பேச்சுக்காக சொல்ல, உங்களுக்கு ப்ரூஃப் ஏதாவது வேணுமா?
அபி, ஹாஸ்பிட்டல்ல நீ சுயநினைவெல்லாம் படுத்துட்டு இருந்த. அந்த நேரத்தில் யாரை நம்பி என்னால் பணத்தை கொடுக்க முடியும்? இடத்தோட பேரில் தான் பணத்தை கொடுத்த. உங்கள் அம்மா தான் கையெழுத்து போட்டாங்க. இதில் என்ன தெரியுமா எழுதிருக்கு? வாங்கின பணத்தை குறிப்பிட்ட மாதத்துக்குள்ள குறிப்பிட்ட தேதிக்குள்ளே கொடுக்கலன்னா அந்த இடம் எனக்கு வந்து சொந்தமாடுன்னு எழுதியிருக்கு. படித்தவ தானே நீ? நீ ஏன் படித்து பார்த்த? பாஸ்கர், இது மோசம். அபி, உங்கள் அம்மா கிட்டேருந்து வெற்றி பேப்பரில் தான் கையெழுத்து வாங்கினாரு. நான் அப்போ அவங்க கூடவே தான் இருந்தேன். ஆமாம் அபி. புரியுது சார். என்ன பாஸ்கர் இது? இப்பதான் ஏதோ பெரிய பணக்காரன் ஆயிட்டேன், பெரிய லெவலுக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா மனசளவுல இன்னும் மத்தவங்களோட சொத்துக்கு ஆசைப்படுற ஒரு பேராசைக்காரனா தான் இருக்கீங்க. அபே, நிறுத்துங்க. என்கிட்டயே ஃப்ராட் பண்ண பாக்குறீங்களா? 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தை வெறும் 10 லட்சம் ரூபாய் கொடுத்து அமுக்க பாக்குறீங்களா? அசிங்கமா இல்ல உங்களுக்கு? போதும், நிறுத்து. நான் இப்ப இருக்கிற நிலைமையில 10 லட்சம் ரூபாங்கிறது என் கால் தூசிக்கு சமம். அதை அப்படியே விட்டுருப்பேன். நீ என்கிட்ட கொஞ்சம் மரியாதையா நடந்துருந்தா, என்ன ரெகக்னைஸ் பண்ணிருந்தா. புரியல, உங்களை ரெகக்னைஸ் பண்ணனும்னா நான் என்ன பண்ணனும்? உங்க கால்ல விழணுமா? அப்படி எந்த அவசியமும் எனக்கு இல்ல மிஸ்டர் பாஸ்கர். தெரியும், தெரியும்டி. அதே அகங்காரம், அதே அகம்பாவம், இத்தனை நடந்த பிறகும் அதே பிடிவாதம். உனக்காக நான் எதுக்கடி நல்லது செய்யணும்? உனக்கு சவால் விட்டு அதுல ஜெயிக்கிறதுக்கு இப்ப இருக்கேன். நான் ஒரு கோடீஸ்வரனா? இது பாரு, உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணிக்க. செக் எடுத்துட்டு முதல்ல இடத்த காலி பண்ணு. புது பணக்கார மாதிரி பேசுறீங்க பாஸ்கர். ஆனா உங்களை விட பெரிய திமிங்கலத்துக்கிட்ட எல்லாம் இப்பதான் மோதிட்டு வந்து நான் நிக்கிறேன். இதெல்லாம் எனக்கு சாதாரணம். என்னோட சொத்தை உங்ககிட்ட இருந்து எப்படி வாங்குறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். மறுபடியும் சவாலா? போ 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 போ, பாக்கலாம் பாக்கலாண்டி. டேய் பாஸ்கரா, உனக்கு இந்த கிரிக்கெட் பிடிச்சிருக்கு. அவன் உன் காலில் வந்து விழுந்தானா 10 லட்சம் ரூபா விட்டு கொடுத்துருவியா? டே டே டே, இந்த மாதிரி 10 பேர் காலில் விழுந்தாங்கன்னா அவ்வளவுதான்டா நம்ம பழைய குருடி கதவை. சும்மா இருக்கியா? சும்மா இருக்கியாமா? நான் போடுற கணக்கு உனக்கு புரியாது. இவன் போடுற கணக்கு எனக்கு புரியாதான். கணக்கு போடுறானா கணக்கு? 10 லட்சம் ரூபாய் விட்டுட்டு இப்படி உட்கார்ந்துருக்கானே பாவி பைய. அப்பம் புத்தி அப்படியே வந்திருக்கு. இந்த அப்பா. அபி, கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணியிருக்கேன், பிரசாதம் எடுத்துக்கோ. வச்சுக்கிறியா? என்னம்மா ஒரு மாதிரியா இருக்க? ஏ ஆனந்தி உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? ஆனந்தி என்ன என்ன ஆனந்தி? அதான் அக்கா ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப நீ செலவுக்காக பாஸ்கர்கிட்ட 10 லட்சம் வாங்கினல்ல, அதுதான் சொல்லுது. ஓ, அதுவா? என்ன அதுவான்னு ரொம்ப சாதாரணமா சொல்ற? இப்ப அந்த பாஸ்கர் இடத்தை தர மாட்டேங்கிறான். இடத்தை தர மாட்டேங்கிறாரா? ஆமா, நீ வாங்கின அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு வட்டியோட சேர்த்து நான் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லி அந்த இடத்தை தர மாட்டேங்கிறான். அது எப்படி அபி? அது எப்படி சொல்லுவாரு? அதான் சொல்றானே, எதுக்கு நீ அந்த ஆள் கிட்ட போய்? என்ன ஆனந்தி இப்படி பேசுற? ஆஸ்பத்திரியில உங்க அக்கா உயிருக்கு ஊசலாடிட்டு இருந்தா, நீ சிங்கப்பூர் ஆபீஸ் வேலை சுத்திட்டு இருந்த, நம்ம வீட்டு ஆம்பளை புள்ள உங்க சித்தப்பா எல்லாரும் வெறும் கையை வீசிக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல அந்த ஆளு வந்தாரு, நல்லா பேசினாரு, பணம் தரேன்னு சொன்னாரு, நான் வாங்கிட்டேன். ஏமா,
அந்த பாஸ்கர் நம்பி யாராவது வெத்து பத்திரத்துல கையெழுத்து போடுவாங்க. அந்த நேரத்துல என்னால என்னடி பண்ண முடியும்? உட்கார்ந்து பத்திரத்தை எழுதிட்டு படிச்சு பார்த்து சைன் பண்ண முடியுமா? அம்மா, நீ பாஸ்கர் நம்பி எப்படிமா கையெழுத்து போடு? ப்ளீஸ் ஸ்டாப் இட், விடு. அந்த சூழ்நிலையில அம்மா செஞ்சதுதான் கரெக்ட். அவங்க என்ன செய்வாங்க பாவம்? இப்ப பாஸ்கர் இடத்த தர மாட்டேங்கறானே. அது எப்படி தர மாட்டேன்னு சொல்லுவா? நாம பணம் கொடுக்க போறோம், பத்திரத்தை திருப்பி தர வேண்டியதுதானே. அம்மா, இடம் உன் பேர்ல இருக்கு, வெத்து பேப்பர்ல நீ தான் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க. அவன் அவனுக்கு சாதகமா எல்லாத்தையும் எழுதிக்கிட்டான். இப்ப நம்ம அந்த பணத்தை குடுக்கறதுக்கு லேட் ஆனதுனால அந்த இடம் அவனுக்கு சொந்தமாயிட்டதா எழுதிக்கிட்டான். என்ன அபி, இது அநியாயமா இருக்கு. அந்த இடத்துல நமக்கு ஒரு அழகான வீடு கட்டணும்னு நான் எவ்வளவு நாளா கனவு கண்டுகிட்டு இருக்கேன். அந்த இடத்துல ஒரு பெரிய வீடு கட்டி அதுக்கு கற்பகம் இல்லோன்னு ஓம் பேரை வச்சு நம்ம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா அங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். ஆனா என்னமோ நான் நினைச்சது எல்லாமே நியாயமான ஆசை இல்லையோ என்னமோ. இல்ல அபி, நீ ஆசைப்பட்டது நியாயம்தான். நான் தான் உன் உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பயந்து அந்த படுபாவி பாஸ்கர் சொன்னது கேட்டு ஏன் வந்துட்டேன். நினைக்கிறதெல்லாம் வேற. நான் அவனோட காலில் விழுந்து கெஞ்சணும், நான் செஞ்சதெல்லாம் தப்பு, என்னை மன்னிச்சிருங்க பாஸ்கர், எனக்காக இந்த விஷயத்தெல்லாம் விட்டு கொடுங்க அப்படிலாம் சொல்லி நான் அவனோட காலில் விழுந்து கெஞ்சணும். அதுக்கு தான் அவன் ஆசைப்படுறான். அன்னைக்கு கோவில்ல அவன் போட்ட சபதத்தை மறந்துட்டியாமா? ஒரு மனோவியாதி பிடிச்ச பொண்ணு கூட உங்களை இந்த ஜென்மத்தில் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டான். சொன்னபடி இவ்வளவு பணம் கொண்டு கொடுத்தீங்க, எனக்கு அது போதும். அவனுக்கு ரொம்ப நல்லதா போச்சு, அதான் அவனோட வேலையை காமிச்சிட்டான். அக்கா, நம்ம கோர்ட்டுக்கு போவோம். அதெல்லாம் வேண்டாம். அக்கா, அவன நீ என்கிட்ட விடு, அவனுக்கு என்ன பண்றோம் பாரு. ஏய் மனு, சும்மா சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டு இருக்காத. அவன் இப்ப பழைய பாஸ்கர் இல்ல, ஒரு பெரிய குவாரிக்கு ஓனர், டோட்டல் குவாரி அசோசியேஷனுக்கு பிரசிடென்ட் வேற. அவனுக்கு ஆள் பலம், பண பலம் எல்லாமே இருக்கு. அவசரப்பட்டு அவன் கிட்ட மோதக்கூடாது. சரி, இப்ப நான் கோர்ட்டுக்கு போலான்னு சொல்றேன், வேணாங்கிற மனு சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிற, வேற என்னதான் பண்றது? நான் அதுக்கு வேற ஒரு ரூட் வச்சிருக்கேன், டைம் வரும்போது உங்களுக்கு சொல்றேன்.